மியூக்கஸ்லெஸ் டயட்டில் மந்த் 4 வீடியோ இது. ஆக்சுவலி இது மார்ச் மாதம் முடிஞ்சப்பே போஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டைம் கிடைக்கல. ஸோ இப்போது போஸ்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஸோ இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்னன்றதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் தெரியாதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் சும்மா ரேண்டமாக சொல்லியிருக்கேன். ரைட் ஆஃப் த பேட், இந்த டயட்டு வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கவங்களுக்கான டயட். நிறையா வேலை நல்லா செஞ்சுட்டே இருக்கணும், கொஞ்சம் ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டயட் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு வேலை அவ்வளோவா நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா வெயிட்டு ரொம்ப 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 குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும், இல்லை அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் ஆகுது பண்ணணும், இல்லை ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் நிற்கும். அப்படி இல்லைனா வெயிட் ரொம்ப ட்ராப் ஆகிட்டே போகும். இது கொஞ்சம் நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கலாம், கொஞ்சம் நினச்சதை விட ஆப்போசிட்டாக இருக்கலாம். வழக்கமாக எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறையும்னு சொல்லுவாங்க அப்படின்றதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. ஆனால் இந்த டயட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வெயிட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யணும், எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும், ஆக்டிவாகவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உடம்பு கிளென்சிங் ப்ராசஸில் தேவையில்லாத எல்லாத்தையும் உடம்பு வெளில அனுப்பிச்சிட்டே இருக்கும். நீங்கள் உடம்பை வேலை கொடுத்து ஆக்டிவாக வச்சுருந்தா தான் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு எனர்ஜி தேவைப்படுது, மசில்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி உடம்பு கொஞ்சம் ஸ்டாக் வைக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே வெயிட் பயங்கரமாக ரிடியூஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். சில டைம் நமக்கு ஒரு டேஸ்ட் பட்ஸ் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு சில ஃபீலிங் இருக்கும். ஏதாவது விஷயம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்து சீட் மீல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில டயட் ஏதோ ஒரு இதில் ஃபிக்ஸாக இருக்கவங்க சீட் மீல் சாப்பிட்டா பயங்கரமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் உங்களால் அப்படி சாப்பிட முடியாது. ஒரு சில டைம் தான் உங்களோட டேஸ்ட் பட்ஸ்லாம் ஆக்டிவேட்டடாக இருக்கும், சமைச்ச உணவையும் உங்களால் சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் தெரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த காய்கறிகள் பழங்கள் இது மட்டுமே சாப்பிட்ருக்கும்போது அதுக்கேற்ற டேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களோட நாக்கு இருக்கும். நீங்களே மற்ற சமைச்ச உணவு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே தெரியாது. இது அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது ஒரு அட்வான்டேஜ் தான், பட் உங்களுக்கு தோணுனால எதுவும் சாப்பிட முடியாது. உங்கள் உடம்பு உங்களை எப்போ அலோவ் பண்ணதோ அப்பனால தான் உங்களுக்கு சாப்பிட முடியும். இதில் நான் முக்கியமாக பார்த்த ஒரு விஷயம், அந்த வயரில் ஆசிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் இதில் ஃபார்ம் ஆகிறது இல்லை. இந்த டயட்டில் இருக்கும்போது அந்த ஆசிட்லாம் செக்ரேட் ஆகாமையே சாப்பிட்ற உணவுலாம் டைஜஸ்ட் ஆகுது, அதாவது இந்த நேச்சுரலான ஃபுட் எல்லாமே. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா எனக்கு அல்சர் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தது. சாப்பிட்லன்னா வயிறு எரியும், வாய்ப்பு நோரும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதில் இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்ததே இல்லை. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க பசி வந்தாலும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்லான்னா கூட ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முன்னாடிலாம் எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் சாப்பிட்லனாலே வாய்ப்புன்னு வரும், வயிறு எரிச்சல் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ அந்த சமைச்ச உணவுகள் சாப்பிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான்வெஜ் அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடும்போது வயிறெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அது அதோடய ஃபீலே நல்லா இல்லை. அடுத்த நாள் பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே அந்த வாயில் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறது இல்லை. இந்த டயட்டில் நம்ம இருக்கும்போது 24 hours எப்பவுமே வாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் இந்த சமைச்ச உணவு, நான்வெஜ், முக்கியமாக பேக்கரி ஐட்டம், ஆயில் ஐட்டம், இந்த மைதா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது உடம்பு. அது நல்லாவே தெரியுது. வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி சரியாக இல்லை, அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னா வயிறில் அது நல்லா அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அது நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியுது. இதில் ஒரு சில டைம் வெளியிலலாம் போகும்போது நான்வெஜ்ஜு இல்லை சமைச்ச உணவுலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டோன்னா அடுத்து ஒரு 24 hoursக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லை. பட் ஆனால் ஒரு 3-4 days அந்த ஒரு எனர்ஜி டவுனான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த சமைச்ச உணவில் எடுத்துக்கிட்டால் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும் போல் அந்தளவுக்கு எனர்ஜி அவ்வளோ நாள் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதுக்கப்புறமா உடம்பு நல்லா ஹீல் ஆகி செம்மையாக ரெடி ஆகிடும். மேபி 100% உடம்பு பியூராக இருக்கும்போது திரும்ப மறுபடியும் சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வெயிட் பண்ணணும், அது உடம்புலேருந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்ணும். இதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரைஸை எலிமினேட் பண்ண முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ரைஸ் வந்துட்டு
கொஞ்சம் மோசமான உணவு தான் அப்படின்ற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் இந்த டயட் இந்த இவ்வளோ நாள் ஆல்மோஸ்ட் இது 4வது மாதம் இதை நான் பண்ணும்போது அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரைஸ் சாப்பிட்ணுன்னு பயங்கரமான ஒரு கிரேவிங் இருந்தது. அது ஆசை இல்லை, அப்போ ஆசை வரலாம், பட் ஆசை இல்லாமல் உடம்புலேயே ஒரு கிரேவிங் இருந்தது. அப்போ எனக்கு வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு, அது என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லி அது தேவையில்லாமல் சொதப்பியிருக்கேன். அதோட அஃபெக்ட் பண்ணி தான் வாய்ப்புன்னு வந்துச்சு. இதுக்கும் மியூக்கஸ்லஸ் டயட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வாய்ப்புன்னு வந்தப்போ எனக்கு ரைஸ் சாப்பிட்லான்னு தோணுச்சு. நான் ரொம்ப அர்ஜி வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன், சாப்பிடல. ஒரு 3 டேஸ் ஆச்சு பயங்கரமாக அதை சாப்பிட்ணுட்டு வந்து, சரி ஓகே எதுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். சாப்பிடும்போது இன்ஸ்டன்டேனியஸாக வாய்ப்புன்னு அப்படியே பயங்கரமாக ஹீல் ஆச்சு. இம்மீடியட்டாக ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு நாளுக்கு ஒரு வேளைன்னு ஒரு 3 நாள் சாப்பிட்டேன் ரைஸ். சாப்பிடும்போது அப்படியே எனக்கு நாக்கிலலாம் அந்த புண்ணு அப்படியே ஹீல் ஆகுறது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த 3 நாளில் வாய்ப்பு நல்லா ஃபுல்லாக ஹீல் ஆகிடுச்சு. முன்னாடி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு தான் வாய்ப்புன்னு வந்திருக்கு. நார்மலான டயட்டில் இருக்கும்போது வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும்போது, ஆனால் இதில் இந்த டயட்டுக்குள்ளே வந்தப்புறமா சரியாச்சு. பட் ஆனால் என்னென்னா உடம்பு இவ்வளோ வருஷமாக இந்த ரைஸ்க்கே பழக்கப்பட்டு அதுலேருந்து ஏதோ மேபி சம் தேவையான விஷயங்களை ஹீல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கும் போல இருக்குது. இப்போ அது ரொம்ப நாள் கழிச்சு தேவைப்பட்டிருக்கா என்னென்னு தெரில. இவ்வளோ கிளென்சிங் ப்ராசஸ்ல இருந்ததுனால மேபி அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் உடம்புலேருந்து மிஸ் ஆயிருக்கோ அதில் எலிமினேட் ஆயிருக்கோன்னு தெரியல. ரைஸ் தேவைப்பட்டுச்சு, அதை சாப்பிட்டேன், அது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக லைஃப் லாங்காக ரைஸே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ தேவை எப்போ நமக்கு அது ஒத்து வருது, எப்போ அது தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் சாப்பிடணுன்றது நல்லா புரிஞ்சுது. செமையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா மேபி ஒரு முன்னாடி ஒரு வாரத்தில் ஒரு வேளை மட்டும் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வாரத்தில் ஒரு 2 வேளை, ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை ஒரு வேளை ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. சமைச்ச சாப்பாடு சாப்பாடில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா ஜென்ரலி நம்ம எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று நல்லா கூல் மாதிரி ஆக்கி தான் சாப்பிட்ணும். பட் இந்த சமைச்ச சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது எல்லாமே ரொம்ப ஹைலி பேலட்டபிள் ஃபுட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால நம்ம வாயில் போட்டு மென்னோன்னா மெல்லவே முடியாது. டக்கு டக்குன்னு அந்த டேஸ்ட்டில் அப்படியே உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே முழுங்கிடுவோம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் சமைச்சு நல்லா சாப்பாடே சாப்பிட்டாலும் அதோட எனர்ஜி ஃபுல்லாக உடம்புக்கு போகாததுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அது நாம் எப்போயாவது நம்ம மியூக்கஸ்டஸ் டயட்டில் இருந்துட்டு இந்த சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது அது நல்லா புரிஞ்சுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட முடியுதுன்னா அதை கூட நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே கூட உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்றுன்னா உங்களால் நிறைய சாப்பாடு சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் சமைச்ச சாப்பாடு வீட்டில் அவங்க சமைச்சது வேஸ்ட் ஆகும். ஸோ அதுவே ஒரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் அதே மியூக்கஸ்டஸ் டயட்டில் இருந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃபுட் தான், நேச்சுரலான ஃபுட் தான், அது எதுவும் வேஸ்ட்டில் ஆகாது. இன்றைக்கி விட்டாலும் நீங்கள் 2 நாள் கழிச்சு கூட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் 5 மாதம் இந்த டயட்லேருந்து முடித்தாச்சு. இப்போ நான் சொன்னது பழைய விஷயத்த நான் இது ரெக்கார்ட் பண்ணுன்றதுக்காக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 5th மந்தில் ரொம்ப டிராஸ்டிக்கலி நிறைய விஷயத்தை மாற்றிருக்கேன். அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். மேபி அந்த நெக்ஸ்ட்டு வீடியோவோட டைட்டில் மியூக்கஸ்லெஸ் டயட்னு வைக்க முடியுமான்னு தெரில, அந்தளவுக்கு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. சரி, லெட்ஸ் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.